லூகாஸ் எழுதிய நற்செய்தி அதிகாரம் இரண்டு வசனங்கள் நாற்பத்து ஒன்று முதல் ஐம்பத்தி இரண்டு முடிய ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவைக் கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள் இயேசுவுக்கு பனிரெண்டு வயது ஆனபோது வழக்கப்படி விழாவைக் கொண்டாட எருசலேம் சென்றனர் விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பியபோது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார் இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர் ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினர்கள் இடையேயும் அறிமுக மாணவர்கள் இடையேயும் அவரை தேடினர் அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எசு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள் மூன்று நாள்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள் அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவரிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார் அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்துப் போயினர் அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர் அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி மகனே ஏன் இப்படி செய்தாய் இதோ பார் உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார் அவர் அவர்களிடம் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரைத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார் அவருடைய தாய் எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே மக்கு விண்ணகத்திலிருந்து கடவுளுடைய அருளும் கிறிஸ்துனுடைய ஆசிரும் தூயாவினுடைய நட்புறவையும் உங்கள் எல்லாருக்கும் கொண்டு வருகிறேன் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் நம்ம கிறிஸ்துவை எங்கே தொலைச்சோம் அப்படின்ற ஒரு காரியத்தை உங்களோடு பகிர இந்த நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திக்க விரும்புகிறேன் மனுஷன்கிட்ட ஒரு நல்ல ஒரு பழக்கம் உண்டு ஒரு காரியத்தை தொடர்ந்து சில தடவை செஞ்சால் அந்த காரியம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அணிச்சிய செயலாக மாறிடும் உதாரணமாக வச்சுங்களேன் நம்ம காலையில் விட ஒரு ஐந்து மணிக்கு எழுந்துற பழக்கத்தை ஒரு சில நாட்கள் செய்து வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த காரியத்தை சரியாக செய்வோம் எந்தவித உபகரணங்களும் இல்லாமல் குறிப்பாக அலகாரம் இல்லாமல் சில நேரத்தில் அந்த காரியம் செய்யலைன்னா நம்மகிட்ட ஒரு படப்படப்பு கூட வந்துடும் அதாவது குறிப்பாக ஒரு நாலு மணிக்கு சாயந்தரம் டீ குடிக்கிற ஒரு பழக்கம் இருக்கும் வச்சுங்களேன் ஒருவேளை அந்த டீ குடிக்கலனா அன்னைக்கு படபடப்பு ஒரு காரியம் வந்தோன்னே ஏது நடக்கலன்னு ஏன்னால் நம்மளுடைய உடல் எப்பொழுதுமே ஒரு காரியத்திற்கு பழக்கப்பட்ட ஒரு செயல் அதாவது ஒரு நம்முடைய தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்கிற ஒரு காரியம் அணிச்சே செய்யலாம் மாதிரி அது ஒரு காலகட்டத்தில் அதை செய்யலைன்னா அது முடியாதுன்ற ஒரு காரியம் வந்துடும் இதனால தான் இன்றைக்கி நிறையா பேர் இந்த புகை அதாவது ஒரு தீய பழக்கத்துக்கு அடிமையானுன்னு சொல்கிறாங்களே புகைப்பு புகை புகைக்கு அடிமை மதுவுக்கு அடிமை இந்த இதுக்கு அடிமை அதுக்கு அடிமைன்னு சொல்கிற ஒரே காரணம் இந்த ஒரு சிஸ்டத்தினால தான் ஆனால் நம்ம ஒரு சில இடத்துல தீமையை தொலைக்கிறதுக்கு பதிலாக நன்மையை தொலைச்ச ஒரு வாழ்க்கையை இந்த செய்தி வழியாக உங்கள்கிட்ட நான் பகிர விரும்புகிறேன் அன்னையும் சூசேப்பரும் ஆண்டவரும் நம்ம இயேசுவும் பன்னிரெண்டு வயதில் அவர்கள் பா இந்தமுக்கு பாஸ்கா விழா கொண்டாட போனாங்க கொண்டாட போனவங்க எருசிலேம் எருசிலை ஆலயத்திலேயே இயேசு தங்கிட்டார் இவங்க திரும்பி வரும்போது காணாமல் திருப்பி எங்கே இவங்க ஒவ்வொரு இடத்துல முதல்ல உறவினர்களை தேடுறாங்க வழியில் தேடுறாங்க கடைசியில் ஆலயத்தில் கண்டு இயேசுவை கண்டுபிடிச்சாங்க ஒரு காரியத்தில் என்ன 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 ஒரு நிகழ்ச்சினா இயேசுவை எப்படா நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்ற அவங்களுக்கு ஒரு ஆதங்கத்தினால ஏன் மகனே இப்படி செய்தாய் அப்படின்னு கேட்கொன்னே அவர் ஒரு அழகான பதில் சொல்கிறார் என் தந்தையில் இல்லத்தில் இருக்க வேண்டுமென்று என்று உங்களுக்கு தெரியாதா என்று ஒரு அழகான கேள்வியை கேட்டு அதுக்கு ஒரு பதிலை சொல்லுறார் ஆனால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக காரியத்தை நம்ம தொலைக்கிறோம் ஏன்னா நம்ம என்ன என்ன காரியம்னா நம்ம வா வாழ்க்கையில் செப வாழ்வு காணா போச்சு தினமும் காணுகிற திருப்பலி வாழ்வு அடி மறைஞ்சு போச்சு ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கி ஆலயங்களில் ஒரு காலத்தில் நல்ல அதிகமான மக்கள் இருந்த ஒரு ஆலயம் இன்று நாளைந்து வயதான ஒரு பெரிய முடியாதவர்களால் நடக்கிற ஒரு திருப்பலி கூட்டமாக மாறிடுச்சு தான தர்மம் மறைஞ்சிருச்சு நம்மள நம்மளே இருக்கிற புனிதமான காரியங்கள் நம்மகிட்ட மறைஞ்சு போய் நம்மகிட்ட இல்லாத வேறு சில வேண்டாத காரியங்கள் அதிகமாகிடுச்சு அதாவது சீரியல் பார்க்குறது நேரத்துக்கு டிவியை பார்க்குறது மணிக்கணக்காக செல்ஃபோனில் நோண்டுறது வாட்ஸ்அப் பார்க்குறது இன்னும் இதே போல் தேவையில்ல அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் பண்ணி எது வேணுமோ அது செய்யாமல் எது வேணாமோ அதை செய்து கொண்டு நம்ம வாழ்க்கையை தொலைந்து கொண்டு போகிற இருக்கிற நேரத்தில் நம்ம இன்னைக்கு இயேசுவை கண்டு கொண்ட அந்த பாக்கியமான ஒரு நாளை அதை எப்பொழுது இருக்கணும்னு உங்கள்கிட்ட நான் பாசமாக கேட்டுக்கொள்கிறேன் நம்ம தந்தை நம்ம இந்த உலகத்துக்கு அனுப்பும்போது ஒரு அழகான ஒரு நோக்கத்திற்காக என் மகனை என் மகளை கொண்டு இந்த திரு இந்த நோக்கத்தை இந்த உலகில் பட நடத்த வேண்டும் இந்த இந்த உலகத்தில் அதை நடக்க வேண்டும் என்று ஒரு அழகான ஆசிரியரோடு நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நாம் பிறக்கும்போதே போதே அதை மேல் பொழிந்து நம்மை குறிப்பிட்ட ஒரு தாய் தாயனை அனுப்பி ஒரு குறிப்பிடத்தில் வாழ வைத்து தனக்கு ஒரு வாழ்க்கை நிலை ஏற்படுத்தி இந்த வாழ்க்கை நிலை வழியாக கிறிஸ்து மகிமைப்படுத்தி கிறிஸ்துவின் வழியாக இறை அரசை பரப்ப வேண்டும் என்று கடவுள் ஒரு அழகான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை கொடுத்தார் அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையில் ஆரம்பிக்கும்போது போது நல்ல அழகாக ஆரம்பித்தோம் நடக்கும்போது அது கொஞ்சம் தடுமாறணும் ஆனால் அந்த காரியத்தை நடந்து வரும்போது கடைசியில் அநேக காரியத்தை நம்ம தொலைத்துட்டு வருமே ஏன் ஒருவேளை நமக்கே பயம் வந்துடுது நம்மளாவது மோட்சம் போய் சேருவோமா ஆனால் கடவுள் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறார் இல்லை நீ என்னுடைய அருமை மகன் நீ என்னுடைய அருமை மகள் நீ என்னை தொலைத்தாலும் நான் உன்னை தொலைக்க மாட்டேன் நீ என்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீ என்னை விட்டு பிரிந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன் என்று அழகாக சொல்கிறேன் நட்சியது லூகாஸ் நட்சியத்தில் ஒரு அழகான ஒரு மூன்று காணாமல் போன நிகழ்வுகளை அழகாக சொல்கிறார் முதல்ல காணாமல் போன ஆடு ரெண்டாவது காணாமல் போன காசு மூன்றாவது காணாமல் போன மகன் இது ஆடு காணா போச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னால் அது ஒரு உயிர் உள்ளது அது கற்று இருக்கிற இடத்துல கற்றும் இல்லாட்டி எங்கேயாவது மாட்டிக்கிட்டா இருக்கும் எப்படி இருந்தாலும் சத்தத்தை கண்டு கொஞ்சம் தேடிட்டு போனால் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் காசு காணா போச்சுன்னா அதுக்கு பாருங்கள் எவ்வளோக்குன்னா கடவுள் அழகான ஒரு வழி சொல்லிக் கொடுத்தார் நீ வீட்டை கூட்டி விளக்கை ஏற்றி அதை தேடினால் தேடினால் நீய கண்டு கொள்வாய் தேடுகிறவனுக்கு அது கிடைக்கும் என்று ஒரு அழகான ஒரு வழியை சொல்லிக் கொடுத்தார் ஆனால் ஒரு காணாமல் போன மகன் அவனை யாரும் தேடி கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அவனே மனம் திருந்தி தன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று என் தந்தை இல்லத்துக்கு செல்வேன் என் தந்தை இல்லத்தில் இவ்வாறு காரியங்கள் நடக்கிறதே என்று அந்த ஆதங்கத்தில் திரும்பி வந்தால்தான் இன்று நாம் இந்த மகனைப் போல ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீர் கொடுத்த அநேக ஆசிர்வாதத்தை நான் துளைத்திட்ட ஆண்டவரே ஆனால் இன்று நீங்க அந்த மீண்டும் என்னை வாழ்க்கை அழைக்கிறீங்க என் தந்தையின் இல்லத்தில் வாழும்பொழுது நிறைவான உணவு நிறைவான உடை நிறைவான செல்வம் நிறைவான வாழ்க்கை எல்லாம் சமாதானம் எல்லாம் இருந்தது ஆனால் இதை தொலைத்ததனால் இன்றைய வாழ்க்கையில் பயம் கலக்கம் துன்பம் பசி நோய் தனிமை எல்லாம் வாட்டுகிறது ஆண்டவரே தொலைத்த என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே மீண்டும் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த மகனைப் போல ஆண்டவரே உமக்கு முன்னாடி நான் பாவம் செய்தேன் என்னை மன்னிங்க என்று சொல்லும் பொழுது அந்த தந்தை எவ்வாறு தன் மகனை காணாமல் போன மகனை மனம் திரும்பி வந்த மகனை ஏற்றுக்கொள்ளாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கடவுளுக்கு முன்னாடி நம்ம தொலைத்ததை மீண்டும் காண கடவுள் இந்த செய்தி வழியாக நாம் அழைக்கிறார் நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போம் என்றும் எங்களை மறவாத எங்கள் நல்ல தெய்வமே இறைவா நாங்கள் உம்மை தொடர்ந்து உம்மை நாங்கள் முழு சேர்ந்து வாழ வேண்டும் என்று எங்கள் பலவீனம் அறிந்தோ பலவீனத்தை அறிந்துதான் நீர் எங்களுக்காக வாழுகிற உயிருள்ள ஆண்டவரை நற்கரணை வழியாக திருப்பலி வழியாக அருட்சாதன வழியாக எங்களுக்கு மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வழங்கி கொண்டே வருகிறார் அது மட்டுமில்லாமல் தூய் ஆவியின் துணையாளரை எங்களுக்கு கொடுத்து வளமாய் நலமாய் வெற்றிகரமாய் வாழ எங்களுக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே இவ்வளவு பேர் பெற்ற பாக்கியம் பெற்ற நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நீர் கொடுத்த நல்ல சிறப்பான காரியங்களை அநேகத்தை தொலைத்துவிட்டோமாண்டவரே இப்போ திருப்பலியில் பங்கு பெறுவது இறை வார்த்தையை வாசிப்பது ஜெபமாலை ஜெபிப்பது இந்த புனிதர்களுடைய உறவில் மகிழ்வது மற்ற சகோதரர்கள் நட்புறவு வாழ்வது இவை அனைத்தையும் இழந்து இன்னைக்கு தனிமையாய் ஏழையாய் அனாதையாய் படும் துன்பமாக இருக்கிறோம் ஆண்டவரே எங்களை மறவாத எங்கள் நல்ல தெய்வம் அப்பா எங்கள் தொலைத்த எல்லா பண்புகளையும் எல்லா காரியத்தையும் மீண்டும் எங்களுக்கு ஆவியான வழியாக புதுப்பித்து தாங்காண்டவரே அப்படிப்பட்ட சிறப்பான ஆசிரியரே இந்த செய்தி வழியாக நீங்கள் கொடுப்பதற்காக உங்கள் கோடிக்கோடி நன்றி செலுத்துகிறோம் இந்த நிறைவான ஆசிரியர் எங்களையும் எனக்கும் இங்கு உள்ள எல்லாருக்கும் நிறைவாய் கிடைக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல ஆண்டவரே ஆமேன்